वेलकम टू बायोलॉजी ईजी चैनल उंगल अनुडन वरवेरिकिरदु फर्स्ट ऑफ ऑल थैंक्स फॉर सब्सक्राइब माय चैनल सो पुदुसा पाक्कुरवंगा वंदु सब्सक्राइब पण्णि पक्कत्तुल आलुंगर बटन क्लिक पण्णि वच्चुंगा नांगा अपलोड पण्ण ओवर इंपॉर्टेंट क्वेश्चन्स वंदु उंगलुक्कु वंदु ईजीया नोटिफिकेशन वंदिरुंग सो नींगा प्लेलिस्ट्ल वंदु यूनिट 1 ல இருந்து 10 வரை எடுத்து நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ பிஜிடி ஆர்பில வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க தி விட்டமின்ஸ் ஹூஸ் கண்டென்ட் increases following the conversion of milk into curd by lactic acid bacteriaceae as அப்படிங்கறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चंस க்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்க போறேன் ஆன்சர் இஸ் ஆ சி விட்டமின் B12 ஒரு முக்கியமான क्वेश्चंस இது செகண்ட் क्वेश्चंस பாருங்க waste water treatments generates a large quantity of sludge which can be treated by DAS அப்படிங்கறாங்க செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர்ஸ் ஏ anaerobic digesters ஓகேங்களா செகண்ட்க்கான ஆன்சர்ஸ் வந்து anaerobic digesters थर्ड क्वेश्चंस பாருங்க methanogenic bacteria are not found in DAS அப்படிங்கறாங்க மெத்தனோஜெனிக் பாக்டீரியா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் மெத்தனோகாக்கஸ் அப்படிங்கற ஒரு பாக்டீரியா இருக்கு சோ இது வந்து மீத்தேன ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா ஆர் நாட் ஃபவுண்டர் क्वेश्चन கொடுத்துறாங்க பாருங்க क्वेश्चंस நெகட்டிவ் ஓகேங்களா அப்ப 3rd க்கான ஆன்சர்ஸ் என்னது டி ஆக்டிவேட்டட் ஸ்லஜ் நோட் பண்ணிச்சுங்க 3rd க்கு ஆன்சர்ஸ் வந்து டி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் ஆ பாக்டீரியா அண்ட் देयर கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் இங்களுக்கு பாக்டீரியா அங்க ப்ராடக்ட் கொடுத்துறாங்க இது ஒரு முக்கியமான क्वेश्चंस இதுல எது கரெக்ட்டான ஆப்ஷன் சொல்லி பார்க்க போறோம் क्वेश्चंस ஸ்டடி பண்ணிக்கங்க டீச்சர்ஸ் ஓகேங்களா 4th க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா சி 1st க்கு டி ஆ 2nd க்கு சி 3rd க்கு பி 4th க்கு ஏ ஓகேங்களா 1st க்கு டி என்னது ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் சிட்ரிக் ஆசிட் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா 2nd க்கு பாருங்க 2nd க்கு பாருங்க சி அசிட்டோபாக்டர் அசிட்டி सी ने दे एसिटिक एसिड थर्ड பாருங்க थर्ड க்கு பி பியூட்ரிக் एसिड வந்து என்னது கிளாஸ்ட்ரியம் புட்டிலிகம்ஸ் फोर्थ वन லாக்டோபேசிலஸ் வந்து எது ஏ லாக்டிக் एसिड ஓகேங்களா அப்ப 4th க்கான ஆன்சர்ஸ் நோட் பண்ணிச்சுங்க 4th க்கான ஆன்சர்ஸ் வந்து சி ஓகேங்களா டி சி பி ஏ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு வாட்ச் பண்ணிச்சுங்க தி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் பயோ ஆக்டிவ் सब्सटेंस एंड देयर रोल्स अब ये करेक्टा आप्टा पाकपर माइक्रो बायोलॉजी सब क्वेश्चन फिफ्थ आंसर से डी फर्स्ट सी स्टैटिन सी लोयर ऑफ ब्लड कोलेस्ट्रॉल सेकंड डी साइक्लोस्पोरिन इम्यूनो सप्रेसिव एजेंट्स ओके थर्ड को बी रिमूवल ऑफ क्लॉट फ्रॉम ब्लड वेसल्स फोर्थ வந்து லிபேஸ்ங்கிறது ரிமூவல் ஆஃப் ஆயில் ஸ்டெயின்ஸ் இது நோட் பண்ணிச்சுங்க ஓகேங்களா அப்ப என்னது फिफ्थ க்கான ஆன்சர்ஸ் வந்து டி தி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which one of the following is not a nitrogen fixing organisms ங்கறாங்க சோ வெரி ஈஸி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் டி சூடோமோனஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க rising up tough is due to dash அப்படிங்கறாங்க फर्स्ट क्वेश्चन आंसर्स பார்க்கலாமா बी प्रोडक्शन ऑफ CO2 सेकंड क्वेश्चन பாருங்க an enzyme catalyzing the removal of nucleotides from the ends of the DNA is DAS அப்படிங்கறாங்க सेकंड क्वेश्चन आंसर्स வந்து बी எக்ஸோநியூக்ளியஸ் ஓகேங்களா थर्ड क्वेश्चन பாருங்க the transfer of genetic materials from one bacterium to another through the मीडियशन आफ द वेक्टर लाइक वायरस इज टर्म्ड एज डैश इधर एक முக்கியமான क्वेश्चंस आंसर्स வந்து என்ன சொல்றாங்க ஏ ட்ரான்ஸ்டக்ஷன்ஸ் ஓகேங்களா फोर्थ क्वेश्चन பாருங்க which of the given statement is correct in the context of observing DNA separated by agarose gel electrophoresis அப்படிங்கறாங்க फोर्थ க்கான ஆன்சர்ஸ் வெரி ஈஸி ஆன்சர்ஸ் என்ன இருக்கலாம் டி ethidium bromides stained dna can be seen under exposures to uv light okayla idhu or mukkiyamaana questions note panichunga fourth questions fifth questions paranga restriction enzymes refers to das abingiranga fifth kana answers paranga cutting of dna at a specific position only restriction or enzyme irukku adu vandu particular ah
நியூக்ளியோடைட் வந்து பர்டிகுலர் பிளேஸ்ல கட் பண்ணது நோட் பண்ணிச்சுங்க. 5th பி ஒரு முக்கியமான क्वेश्चंस. 6th क्वेश्चन பாருங்க. Which one of the following is not required in the preparations of a recombinant DNA molecules அப்படிங்கறாங்க. 6th क्वेश्चंस ஆன்சர்ஸ் என்ன வரலாம்? அதாவது நெகட்டிவ் क्वेश्चंस ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? E coli நோட் பண்ணிச்சுங்க. 6th டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In agarose gels, electrophoresis DNA molecules are separated on the basis of the DAS. அப்படி ஒரு क्वेश्चंस. 7th க்கு ஆன்சர்ஸ் வந்து B. சைஸ் சொல்லி முக்கியமான क्वेश्चंस அது. 7th க்கு B சைஸ் சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. Which one of the following techniques made it possible to genetically engineer living organisms? The first question க்கு ஆன்சர்ஸ் வந்து A. recombinant DNA techniques. ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்சைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எண்டோநியூக்ளியஸ் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ஆன்சர்ஸ் சி. த என்சைம்ஸ் பைண்ட் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் அண்ட் கட்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த டூ ஸ்ட்ராண்ட். செகண்டுக்கு சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் எசென்ஷியலி ரெக்யர்ட் ஃபார் growing microbes on a large scales for industrial production of the enzymes. Third can answer is very easy, bioreactor. Okay, la. The fourth question paranga, find the correct palindromic sequence for the given DNA segments. So your questions kuduthuranga. Fourth can answer is paakalama B. Okay la, bio dash 3 dash appo enna 3 dash to 5 dash na varum appo answer vandha enadhu B. Adu palindromic verse enna enadhu இங்கே ஏடிடி அங்கிருந்து வரும்போது டிஏஎன் அப்படி ரிப்பீட்டடாக வரணும். ஓகேங்களா? அதே சீக்வன்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அதான் சொல்கிறாங்க பேலியன்ட்ரோமிக் சீக்வன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து பி. 6th கொஸ்டின் பாருங்க. த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் செப்பரேட்டட் ஆன் அண்ட் அகரோஸ் ஜெல்ஸ் கேன் பி விசுவலைஸ்டு ஆஃப்டர் ஸ்டெய்னிங் வித் டேஸ்ங்கிறாங்க. 6th ஆன்சர் என்னது? சி. எத்திடியம் ப்ரோமைட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் டேஸ் அப்படிங்கிறாங்க. 7th question answers வந்து A. negatively charged. The next question பாருங்க. A genes whose expressions help to identify transformed cells is known as a DAS. ஒரு முக்கியமான questions. 8th question answers வந்து D. selectable marker. ஓகேங்களா? The next question பாருங்க. What is the criterions for the DNA fragments movements on the agarose gels during the gel electrophoresis? ஒரு questions. 9th question answers வந்து A. the smaller than ஃப்ராக்மெண்ட் சைஸ் த ஃபார்தர் இட் மூவ்ஸ். ஓகேங்களா? ஃபர்தர் இட் மூவ்ஸ்னு வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th ஏ. 10th கொஸ்டின் பாருங்கள். அசஸ்மெண்ட் ரீசன் ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் த ஸ்டாண்டப் டிஎன்ஏ டு ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி எண்ட். த ரீசன்ஸ் ஸ்டிக்னஸ் ஆஃப் த எண்ட் ஃபெசிலிட்டேட் டு ஆக்ஷன்ஸ் ஆஃப் த என்சைம்ஸ் டிஎன்ஏ பாலிமரைஸ்னு ஒரு கொஸ்டின்ஸு. 10th ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சி. அசோசன் இஸ் எ ட்ரூ பட் ரீசன் இஸ் ஏ ஃபால்ஸ். அப்போ 10th சி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீகாம்பினன் டிஎன்ஏ இஸ் அச்சீவ்டு பை கட்டிங் எஸ் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் பிளாஸ்மிட் பை டேஸ் அப்படிங்கிறாங்க. 11th ஆன்சர்ஸ் பாருங்க. டி. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் பிளாஸ்மிட்ஸ் கட் பை த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எண்டோநியூக்ளியஸ் கேன் பி ஜாயின்ட் டு ஃபார்ம் ஏ ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்ஸ் யூசிங் டேஸ் அப்படிங்கிறாங்க. 12th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. டி. லிகேஸ். ஜாயின் பண்ணுறது என்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்க? லிகேஸ். ஓகேங்களா? டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபியூச்சர் ஆஃப் த பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கிறாங்க. 13th ஆன்சர்ஸ் பி. சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 14th. The cutting of DNA at specific locations became possible with the discovery of DAS. 14th answers பார்க்க போறோம். C. restrictions enzymes. 15 பாருங்க. Plasmid vector in DNA recombinant technology means DAS. 15th answers பார்க்க போறோம். B. extra chromosomal autonomously replicating circular DNA. நோட் பண்ணிச்சுங்க. 15th B. 16th பாருங்க. விச் ஆர்கனிசம் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபர் டி டிஎன்ஏ அப்படிங்கிறாங்க. 16th ஆன்சர்ஸ் வந்து பி. முக்கியமான கொஸ்டின்ஸ் அக்ரோ பாக்டீரியம் டூமி பேசியன்சஸ். ஒரு பாக்டீரியா.
So the enzymes used to join the fragments of DNA during the process of the replication is it as? One fundamental question. 17th B. DNA ligase. அடுத்த क्वेश्चन பாருங்க hint to hut DNA molecules at a specific point by recognizing a specific sequence of dashங்கறாங்க ஒரு முக்கியமான क्वेश्चन 18க்கு வந்து என்னது 18க்கு D 6 base pairs நோட் பண்ணி வச்சுங்க 18க்கு D the next question பாருங்க agarose extracted from the seaweeds is used to in dash 19th answers C gel electrophoresis அது 19வதுக்கு சி முக்கியமான क्वेश्चंस இது நோட் பண்ணிச்சுங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which vector can clones only a small fragments of dna அப்படிங்கறாங்க 20 க்கு ஆன்சர்ஸ் வந்து சி பிளாஸ்மிட்ஸ் ஓகேலா 20 க்கு பிளாஸ்மிட்ஸ் தி நெக்ஸ்ட் क्वेश्चन இன் ஆர்டர் டு இன்டியூஸ் தி பாக்டீரியல் அப்டேக் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் தி பாக்டீரியா ஆர் மேட் காம்பிட்டன்ட் பை தி ஃபர்ஸ்ட் ட்ரீட்டிங் வித் டாஷ் அப்படிங்கறாங்க 23 க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா டி கால்சியம் chloride note பண்ணிச்சுங்க 24 which one of the following techniques is most widely employed to check the progress of restrictions digestions அப்படிங்கறாங்க 24 க்கு ஆன்சர்ஸ் A agarose gels electrophoresis முக்கியமான क्वेश्चंस இது which one of the following is a palindromic sequence very easy கண்டுபிடிச்சலாமா 25 க்கு ஆன்சர்ஸ் C note பண்ணிச்சுங்க ஓகேங்களா 26 பாருங்க Which one of the following is a cloning vector? So, we have a question. 26 answer is a B. TA plasmids. 27 paranga. Biolistics gene can is a suitable bar diagram. 27 answer is a B. Transformations of plant cells. Note pani chudunga. Mukhyamana question is okay. The next question paranga. Restrictions enzymes ECORI 1 cuts the DNA between bases G and A only when the sequence in DNA is dash அப்படிங்கறாங்க நோட் பண்ணி வச்சு ஒரு முக்கியமான क्वेश्चंस இதெல்லாம் 28 B G A A T T C ஓகேங்களா 28 B ஒரு ஃபண்டமெண்டல் क्वेश्चंस ஒரு முக்கியமான क्वेश्चंस தான் the term molecular scissors generally refers to dashங்கறாங்க பயோடெக்னாலஜில முக்கியமான क्वेश्चंस என்ன சொல்லலாம் ஆன்சர்ஸ் என்ன இருக்கலாம் பார்க்கலாமா 30 ஆன்சர்ஸ் ஆ C restriction endonucleases ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू